வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரேஷன் கார்டிலேருந்து எப்படி பெயர் நீக்கம் செய்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக, நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் செய்யும்போது எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். குடும்ப உறுப்பினரை எப்படி நீக்கம் செய்வது? உதாரணத்துக்கு தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்க பேரை வந்து என்னோடய ரேஷன் கார்டுலேருந்து நீக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு நீங்கள் செய்யறது நல்லது. மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாட்டி வந்து இன்விடேஷன் வச்சுக்கிட்டு இங்கே பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் TNPTS போட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஓடிபி கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உறுப்பினர் சேகரி நேராக உள்ளே போங்க. உறுப்பினரை நீக்கன்னு ஒரு காலம் வரும், அதை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்த பிறகு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை நீங்கள் போட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வரும். யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில், இதில் யார் நீங்கள் நீக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு என் பொண்ணு, நான் என் பொண்ணு பேர் நீக்கணும், அவர் மேரேஜ் ஆச்சு, அவர் வந்து வேறு இடத்துல போகிறாங்க, என்னென்னா அவங்க பேர் நீக்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாட்டி அவங்க இன்விடேஷன் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். வந்து அதுக்கு அவங்க இந்த ரீசன் காரணம் வருது இல்லையா, அந்த இடத்துல அந்த ரீசனில் வந்து நீங்கள் மேரேஜ் ஆச்சுன்னு போட்டுட்டு வரணும். அப்லோட் பண்ணும்போது அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லையாட்டி அவங்க இன்விடேஷனை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். வந்துட்டு அந்த பொண்ணுன்ற விஷயம், பொண்ணுன்ற காலம் வருது இல்லையா, மகள் என்ற ஒரு காலம் வருது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தல வந்து அதாவது டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அது அது கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பதிவு நீக்குன்னு ஒரு வாய்ப்பு இது வரும், பதிவு செய்ய இருக்கும். அதில் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா ஒரு காலம் ஒன்று வரும், அதை பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீக்கிட்டீங்கன்னு காலம் வரும். இது பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இன்கேஸ் அவங்க வந்து அவங்க மாமியார் வீட்டில் போய் அவங்களோட கார்டில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி புதுசாக ஒரு கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். நன்றி. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நியூ ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் செய்யும்போது எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.